ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்றைக்கி 5 டிஐஒய் மேக்கப் ஹேக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் ரிமூவர் வைப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நான் ஷாம்பு சேர்த்துக்கிறேன். ஷாம்பு பொறுத்த வரைக்கும் அது பேபி ஷாம்பு இருந்தாலும் ஓகே, இல்லை மைல்டு ஷாம்பு வச்சுருந்தீங்கன்னா அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கண்டெய்னரில் காட்டன் பேட்ஸை உள்ளே சேர்த்துக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுருந்த மேக்கப் ரிமூவரை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். என்னோட கையில் பார்த்தீங்கன்னா நான் ஃபவுண்டேஷனும் லிப்ஸ்டிக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காட்டன் பேட்ஸை லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணி மேக்கப்பை ரிமூவ் பண்ணிக்கிறேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக நம்ம எப்படி ப்ரைமர் செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை ஆல்மண்ட் ஆயில் இல்லைனா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். 100% நேச்சுரலான ஒரு ப்ரைமர். இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இந்த ப்ரைமரை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃபவுண்டேஷன் நல்லா பிளெண்ட் ஆகும். தேர்ட் ஹேக் பார்த்தீங்கன்னா லிப் பாம் எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேஸ்லின் சேர்த்துக்கிறேன். 1 விட்டமின் இ டேப்லெட் சேர்த்துக்கிறேன். ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து அதில் ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மெல்ட் பண்ணுறதுக்காக நம்ம டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் நம்ம வேஸ்லினை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. கலரும் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்கு. இதில் நீங்கள் என்ன கலர் வேணால் சேர்த்துக்கலாம். ஈவன் கிளிட்டர்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி 5 வெரைட்டி லிப் பாம் எப்படி செய்கிறதுன்னு நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வைக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா லிப் பாம் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்கும். எப்போல்லாம் உங்களோட லிப்ஸ் ரொம்ப ட்ரை ஆகுதோ இந்த லிப் பாமை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கேரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் வாலெட் ஆர் பேக்கில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆஃபீஸ் போகும்போதோ காலேஜ் போகும்போதோ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 4th பார்த்தீங்கன்னா நைட் க்ரீம் எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அலோவேரா ஜெல் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போது 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சாண்டல்வுட் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரோஸ் பெட்டல் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரோஸ் பெட்டல் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். 1 ஸ்பூன் ரோஸ் பெட்டல் பவுடர் சேர்த்துக்கிறேன். எவ்ரிடே நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த நைட் க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ அண்ட் ப்ரைட்னஸ் இருக்கும். 5th பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். மேக்கப் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா காஜல் அண்ட் ஃபவுண்டேஷன் தான். இது ரெண்டுமே நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், எப்படி வீட்லேயே பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே நெயில் பாலிஷும் வந்து வீட்டில் எப்படி செய்கிறது நான் போட்டிருக்கேன். நான் ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். அதில் 3 கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அது 3த்தையும் நான் ஸ்க்ரேப் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். 3மே ஷிம்மர் ஷேடில் இருக்கும். ஸ்பூன் ஆலோவேரா சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த
பேக்ரவுண்டில் உங்களுக்கு நல்லா தெரியும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். கரெக்டான ஐ ஷேடோவை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கடையில் வாங்குறதை விட ரொம்பவே பெஸ்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி 5 மேக்கப் ஹேக் பார்த்தோம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதிகமான லைக் வந்தால் நான் பார்ட் 2 கண்டிப்பாக பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.